வெளிநாடுகளில் உள்ள அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய செய்தி தமிழக அரசின் நடவடிக்கை இலங்கை அரசுக்கு சிறந்த படிப்பினை இந்தியா போன்று ஆபத்தான கட்டத்தில் இலங்கை ஆக்சிசனுடன் பெருமளவு நோயாளிகள் வவுனியா மற்றும் வடமாகாண மக்களுக்கு அவசர வேண்டுகோள் சுகாதார நடவடிக்கைகளின் பின்னர் நாட்டை திறக்க முடிவு கெகலிய தகவல் முப்பத்தி ஒரு பிக்குகள் படுகொலை விவகாரம் கருணாவை உடன் கைது செய்யுங்கள் தேரர் கோரிக்கை இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு அமையவே பேருந்துகளில் பயணிக்க முடியும் அவசர எச்சரிக்கை ஏழு சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் பலி அகதிகள் படகு கவிழ்ந்ததில் ஏற்பட்ட துயரம் மனியம்ஸ் முப்பது பவுண்ட்ஸுக்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தார் புதிய சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகளை நாட்டுக்கு அழைத்து வரும் இடம் இடம்பெற்று வருவதாக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்காக வெளிவிவகார அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாடுகளின் நெற்கதியாகியுள்ள இலங்கையர்களுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகள் குறித்து நேற்று எதிர்கட்சி உறுப்பினர் இம்தியாஸ் தியாஸ் பாகீர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழிவிவகார அமைச்சின் கீழ் இயங்கும் இணையத்தில் இலங்கைக்கு வருவதற்காக விண்ணப்பித்துள்ளவர்களின் விவரம் வருமாறு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி மூன்று பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி மூன்று பேரும் விண்ணப்பித்திருந்தனர் நூற்றி எட்டு பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர முடியாத நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருந்தனர் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் மற்றும் சட்ட ஆலோசனைகள் இலங்கை ஆலயத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன தனிமைப்படுத்தல் நிலையங்களில் காணப்படும் வசதிகளுக்கு ஏற்ப வெளிநாடுகளிலிருந்து இலங்கை பிரஜைகள் அழைத்து வரப்படுகின்றனர் சுகாதார அமைச்சு கோவிட் ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி மற்றும் வெளிவிவகார அமைச்சும் இணைந்து இந்த பணியை முன்னெடுத்து வருகின்றது சில நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தர விதிக்கப்பட்டிருந்த தடைகள் குறித்து புதிய சுகாதார வழிகாட்டியில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சிலரை அழைத்து வருவதற்கான சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைவாக அரசாங்கம் செயல்படுகின்றது வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களை மீண்டும் அழைத்து வரும் பணியில் தாய்மார்கள் வேலையற்றவர்கள் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதுடன் நிற்கதியாகியுள்ள பணியாளர்களுக்காக நூற்றி முப்பது மில்லியன் ரூபா மருத்துவ உதவிகளுக்காக ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது விசா காலம் முடிவடைந்தவர்களுக்கு விசாவை நீடித்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை தூதுவர் ஆலயங்கள் செய்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்திற்கு சிறந்த படிப்பினை ஆகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் புதிய திமுக அரசாங்கத்தில் பழனிபில் தியாகராஜன் என்பவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பழனிபில் தியாகராஜன் ஒரு பொறியியல் பட்டதாரி திமுக அரசாங்கத்தில் அமைச்சரவை முடிவாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சரே கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்த நியமிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நூறு சதவீதமான நிதி ஒதுக்கீடும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தவே இடம்பெறும் தடுப்பூசிகளை அனைத்து மக்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே எமதியிலக்காகும் அதிவேக நெடுஞ்சாலைகள் பாலங்கள் பாதைகள் அபிவிருத்தி என்பன பிற்போடப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஒன்றரை வருடமாக கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிகரித்துள்ள கொரோனா தொற்றாளர்களினால் வைத்தியசாலைகள் நிரம்பி வழிவதாக தகவல் வெளியாகி உள்ளன கோவிட் தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு நூற்றுக்கு முப்பது வீதமானோர் இதுவரையில் ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெறுவதாக சுகாதார தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவ்வாறான நிலைமைக்குள் நேற்றைய தினம் வரையில் இலங்கையில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் முழுமையாக நிரம்பியுள்ளது தொற்றுக்குள்ளானவர்களில் அதிகமானோர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதனை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் பாரிய ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பிரதான வைத்தியசாலைகள் சென்றுள்ளது நேற்று வரையில் சில வைத்தியசாலைகளில் தொற்றாளர்களுக்கு கட்டில்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது சில நோயாளிகள் வைத்தியசாலைகளின் அறைகளின் கீழே படுத்திருப்பதுடன் சிலர் வாசற்படியில் படுத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையில் வைத்தியசாலை நோயாளிகள் பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளனர் தொடர்ந்து ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பதனால் எதுவரும் நாட்களில் பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்படக்கூடும் என சுகாதார பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வரையில் வைத்தியசாலைகளில் கோவிட் தொற்றாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கட்டில்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் கடந்த காலங்களில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட நிலைமைக்கு சமமான நிலைமை ஒன்று இலங்கையிலும் ஏற்படுவதனை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பவனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைமுறையில் உள்ள பார்வையாளர்களுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு மக்கள் வெளிப்படுத்தியுள்ள ஆதரவிற்கு நன்றியை தெரிவிப்பதுடன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் வைத்தியசாலை பணிப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் மீண்டும் கொரோனா நோய் தாக்கம் நாடலாவிய ரீதியில் அதிகரித்து வருவதுடன் ஆக்சிஜன் தேவையான நோயாளிகளும் அதிகரித்து செல்கின்றனர் வவுனியா மாவட்டத்திலும் நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பாவனை அளவும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது மாவட்ட மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது சுகாதார நடைமுறைகளை இடைவிடாது பின்பற்றுவது தங்களையும் தமது மாவட்டத்தையும் பாதுகாப்பானதாக வைத்திருக்க இன்றியமையாதது ஆகும் சுகாதாரத்துறையினரது அயராத முயற்சியுடன் மக்களினது அர்ப்பணிப்பான ஒத்துழைப்புமே கடுமையான இந்த நிலைமையிலிருந்து முழு நாட்டினையும் வெளிக்கொணரவல்ல நடைமுறையாகும் என சுகாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் நிலையானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் கேகலிய ரம்புக் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார் அதற்கமைவாக முடிந்தவரி சுகாதாரம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பின்னர் நாட்டை முழுமையாக திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அமைச்சரவை பேச்சாளர் கெகலி ரம்புக்வெல்ல இதனை குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றினை கையாளும் போது அதிகாரிகள் சமநிலையை பேட வேண்டும் என்றும் பொருளாதாரம் முற்றிலுமாக வீழ்ச்சி அடையலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரந்தளாவையில் பிக்குகளை கொலை செய்த விவகாரம் தொடர்பில் சிஐடி எனப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார் சட்டமா அதிபர் சார்பில் சிரேஷ்ட அரசு சட்டவாதி கலாநீதி அவந்தி பெரேரா இதனை உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான பிரியந்த ஜெயவர்தன அச்சல் வெங்கட்புலி மற்றும் ஜனக்டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அறிவித்துள்ளார் அறந்தலாவலியில் பிக்குகளை கொலை செய்த விவகாரத்தில் தற்போது உயிருடன் உள்ள பயங்கரவாதிகளுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்க போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றில் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த படுகொலையின் போது உயிர் தப்பிய ஆஞ்சா உள்பட புத்தசார தேரரி இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவினை தாக்கல் செய்திருந்தார் குறிப்பாக குறித்த படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என அவர் அடையாளப்படுத்தும் புலிகள் அமைப்பின் முன்னாள் பிரதானிகளில் ஒருவரான விநாயகமூர்த்தி முரளிதரனேரும் கருணா அம்மானை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்த பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் பதில் பொலிஸ்மா அதிபர் தேசிய உளவுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலே ஆகியோர் இம்மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சட்டத்தர்ணி மோதித்த ஏகநாயக ஊடாக தாக்கல் செய்துள்ள குறித்த மனுவில் மனுதாரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் திகதி முப்பத்தி ஒரு தேரர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் பேருந்துகளில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை கைது செய்து தனிமைப்படுத்தல் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் இந்த நடைமுறையை அமல்படுத்துமாறு பொலிஸ்மா அதிபருக்கு போக்குவரத்து ராஜாங்க அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது பேருந்துகளின் இருக்கைகளுக்கு மேலதிகமாக பயணிகள் ஏற்றப்படுவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சருக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் இன்று முதல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொங்கோவில் ஏரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் எழுபதிற்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கொங்கோவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டாங்கன்ஜியா மாகாணத்தில் டாங்கன்ஜியா என்கின்ற ஏரி உள்ளது இந்த ஏரியில் படகு சவாரி பிரபல்யமானது ஆகும் இந்நிலையில் நேற்று முன்தினம் டாங்கன்கியா ஏரியில் முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் படகு ஒன்று சென்றது ஏரியின் நடுப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்தது இதில் படகில் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கினர் இதையடுத்து அங்கு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர் இந்த விபத்தில் சிறுவர்கள் ஏழு பேர் உட்பட பதினொரு பேர் நீரின் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அதே வேளையில் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த எழுபத்தி ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் படகுகளில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றி சென்றதே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகின்றது விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன